வணக்கம். ராஜ் வெப் நியூஸ் நேயர்களுக்கு எம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களோடு இந்த நேர்காணல் நிகழ்ச்சியை தொடங்குவதில் மிகவும் ஆனந்தம். வருகின்ற மார்ச் 8 வந்து உலக மகளிர் தினமாக அனைத்து நாடுகளும் கொண்டாடுகின்ற இந்த வேளையில் எம் போன்ற மகளிருக்கு வாழ்த்துக்களை சொல்லுவதோடு வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ பழகிக்கொள்ளுங்கள் என்ற ஒரு கருத்தோடு இந்த ஒரு நேர்காணலை ஆரம்பிப்பதில் மிகவும் ஆனந்தம் அடைகிறேன். மேடம், இப்ப பிசினஸ் பொறுத்தவரையில ஆண்களுக்கு அதிக டென்ஷனா இல்லை அதை நம்பி இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக டென்ஷனா? ஆண்களுக்கு டென்ஷனா பெண்களுக்கு டென்ஷனா இந்த டிபேட்டுக்கு நான் போறதுக்கு பிரியப்படல. ஆனா வந்து சுமை வந்து பெண்களுக்கு அதிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்ப வந்து இன்னைக்கு ஆண்கள் மட்டுமே தொழில் பண்ணல, பெண்களும் தொழில்துறையில இருக்கிறாங்க. ஆனா ஆண்களை விட பெண்களுக்கான சவால்கள் வந்து இதுல ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க வந்து வீட்டையும் மேனேஜ் பண்ணணும், குழந்தைங்களை மேனேஜ் பண்ணணும், அடுத்தது வந்து தொழில் அப்படின்னு வெளியில வந்துட்டோம் அப்படின்னாக்கா வெளியில இருக்கிற பிரச்சனைகளை சவால்களை எதிர்நோக்கணும் அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு ஆண்கள் வந்து அவங்களுக்கான வடிகால்கள் வந்து நிறைய அதிகம். ஆனா அது பெண்களுக்கு வந்து ரொம்ப குறைவா இருக்குது. அதாவது சரியான ஒரு வாழ்க்கை பாதையில போற பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய சவால்களை சந்திக்கிற சூழ்நிலையில தான் இன்னைக்கும் நம்ம நாடும் சரி நம்ம மக்களும் சரி இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் உண்மை. இப்ப கார்ல போனாலே வந்து ஒரு லக்ஸரி வாழ்க்கை தான் வாழ்றாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அந்த கார்ல போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை பயணம் வந்து சைக்கிள்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம், இல்ல நடைப்பயணமா ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா கார்ல போற எல்லாருமே வந்து ரிச்சான ஆட்கள் தான், பணக்கார ஆட்கள் தான். ஆர்டினரி இந்த வியாபாரிகள் கூட பாத்தீங்கன்னா கார்ல தான் ஒரு ரேட்டு அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டு. அதை பத்தி உங்களுடைய கருத்து? அதாவது கார்ல போனா ஒரு ரேட்டுங்கிறது உண்மைதான், அதை நான் இல்லைன்னா மறுக்கல. ஆனா கார்ல போறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க இல்ல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா இந்த கார்ல போகாம சைக்கிள்லயோ இல்ல நடந்தோ போய் பழகிற வாழ்க்கை முறையில இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மனோதிடம் இந்த கார்ல போய் லக்ஸரி ஸ்டைல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு நான் குறிப்பா சொல்லணும் அப்படின்னாக்கா வியாபாரத்துல வந்து ஒரு தோல்வியும் வரும், வெற்றியும் வரும், எல்லாமே வந்து சரிவிகிதமா கலந்து வர்றது தான் வியாபாரம். ஒரு நேரம் பாத்தீங்கன்னா அப்படியே டாப்ல கொண்டு போய் வைக்கும், ஒரு நேரம் பார்த்தா கீழே அப்படியே தூக்கி போட்டுரும். ஆனா இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஈக்குவல் பண்ணி வாழற அந்த ஒரு மனோதிடம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்த ஒரு அப்பர் ஹேண்ட்ல இருக்கிற மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு என்னுடைய அனுபவத்துல. அதுவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு லைஃபுக்கு சர்வைவலுக்கு போராடி வாடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப அது அதிகம்னு நான் நம்புறேன். என்னோட வாழ்க்கையில நான் நிறைய பேர் அந்த மாதிரி சந்திச்சு வந்திருக்கேன். ஸோ அப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நாம எடுத்துக்கிறதுல தான் இருக்குதே ஒழிய, கார்ல போயிட்டா அவங்க சந்தோஷமா இருக்காங்க, சைக்கிள்ல போனா சந்தோஷமா இல்லைன்றது அர்த்தம் இல்லை. இப்போ பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணா ஒரு நாளைக்கு வந்து டென்ஷன் இல்லாம இருக்கும், ஒரு நாளைக்கு அன்டைம்ல தூங்க வேண்டியதா இருக்கும், தூக்கமே இல்லாம இருக்கும். நீங்க எந்த மாதிரி சவால்களை சமாளிச்சிருக்கீங்க? என்னுடைய வாழ்க்கையே சவால் தான், நல்ல அதில் வந்து சவாலை சமாளிக்கிறதுலாம் இல்லை. எனக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன குக்கிராமத்துல இருந்து சென்னையை நோக்கி 1996 ஏகப்பட்ட கனவுகளோட வந்த ஒரு நபர் நான். எனக்கு ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சதுனாலையும், நல்ல குழந்தை, நல்ல கணவர், ஒரு என்னுடைய சுற்று வட்டம் வந்து ரொம்ப நல்ல விதமாக அமைஞ்சதுனால எனக்கு தினசரி சவாலை சமாளிக்கிறது கூட வந்து ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது இல்லை. ஆனா ஒரு பீரியடுக்கு பிறகு இந்த சவாலையே சமாளிச்சுட்டு இருக்கிறோமே, அப்ப என்னைக்கு தான் நம்ம வாழ போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்ததுக்கு பிறகுதான் நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன். அதனால இது சவால் அப்படிங்கிறது வந்து எல்லா விதத்திலயும் இருக்கு. வீட்டுல இருந்தா கூட இன்னைக்கு சவால் இருக்குது, வெளியில வந்தாதான் சவால்லாம் கிடையாது. நீ வீட்டுக்குள்ள நீங்க இருந்தாலும் எது எப்ப என்ன எப்படி நடக்குங்கிற ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நகரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால வந்து நம்ம நிறைய என்ன நியூஸ்ல பாக்குறோம்ல, ஒரு ஃபுட்டு டெலிவரி பாய்னால கூட பெரிய பிரச்சனையெல்லாம் வந்த விஷயங்களெல்லாம் நம்ம பாக்குறோம். ஆக இப்ப இது நம்ம வெளியில வர்றோமா வீட்டுல இருக்கிறோமா அப்படிங்கறதெல்லாம் இல்ல, இன்னைக்கு வந்து வாழறதே ஒரு பெரிய சவால். இந்திய திருநாட்டில் நாம வந்து ஒரு மக்களாக வாழ்வதே ஒரு பெரிய சவாலாகத்தான் நம்ம வாழறோன்றது என்னுடைய கருத்து. இப்போ இன்கம் டேக்ஸ், அதாவது இன்கம் வர்றவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் நம்ம பே பண்ணணும்ன்றாங்க. இன்கமே இல்லாதவங்களுக்கு அரசாங்கம் என்னதான் பண்ண போகுது, என்னதான் பண்ணுது?
அரசாங்கம் வந்து இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க தொழில் பண்றாங்க, இன்கம் டாக்ஸ் கட்டுறாங்க, இல்ல சம்பாதிக்கிறாங்க, சம்பளம் வாங்குறாங்க, டாக்ஸ் கட்டுறாங்க. இப்ப அது இல்லாதவங்க எப்படி வாழறாங்க அப்படின்னா, அதுக்கு தானே அரசாங்கம் இருக்காங்க. அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா வசதிகளையும் கொடுக்குறாங்க. படிப்பு இருக்கு, கல்வி இருக்கு, அடுத்தது வந்து அவங்களுக்கான ஒதுக்கீடுகள் இருக்கு. அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய கடன் உதவிகள், மாட்டு லோனு, ஆட்டு லோனு, எல்லாம் இந்த குழுக்கள், சுய உதவி குழுக்கள், அந்த மாதிரியெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் அது சரியான விதத்தில் சரியான நபருக்கு போய் சேருதா, இல்லை அந்த திட்டம் வந்து சரியான விதத்தில் மக்களை வாழ வைக்குதா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குங்கிறது வந்து நான் யோசிக்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து ஒரு கிராமம் கிராமமாக வந்து மக்களை வந்து வேலைவாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு நாள் அடிப்படையில், ஒரு நாளைக்கு 250 ரூபா அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்து அவங்கள வேலைக்கு வைக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து உண்மையாகவே குளத்தை வெட்டுறாங்களா, கால்வாயை வெட்டுறாங்களா, இல்லை வந்து சாலைகளை வந்து பராமரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு உபயோகமான ஒரு திட்டங்களை வந்து அரசு செயல்படுத்தி வேலைவாய்ப்பை வந்து பெருக்கி இளைஞர்களுக்கும் மகளிருக்கும், இல்லை வந்து உண்மையாகவே வந்து டிசர்வ்டு பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய திறன் உடையவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்குனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு நிலைப்பாடா நான் யோசிக்கிறேன். இப்போ பிசினஸ் பொறுத்தவரையில் யாராவது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே இருக்கணுமா அப்படிங்கிறது, அது வியாபாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன நிலையில பண்றோங்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு சாதாரணமா ஒரு நாளைக்கு ஒரு சின்ன வியாபாரமா பண்றோம், ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா அது நம்மளே பண்ணிடலாம். ஒரு முறுக்கு போட்டு விற்கிறது, இல்ல ஒரு கீரை கட்டு விற்கிறது, அந்த மாதிரி வந்து சின்ன விஷயமா நம்மளே பண்ணிடலாம். ஆனா இப்போ நம்ம ஒரு ஒரு சைஸ் இருக்கு இல்லைங்களா, இப்ப ஸ்மால் மீடியம் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு, இப்ப அந்த மாதிரி ஒரு நிலையான ஒரு விஷயமா பண்ணணும் அப்படின்னாக்கா, நிச்சயமா வந்து நம்ம பல விஷயங்களை சார்ந்து, நபர்களை மட்டுமல்ல பல விஷயங்களை சார்ந்துதான் நம்ம அந்த வியாபாரத்தை வந்து பண்ண வேண்டிய ஒரு சூழல் இங்க இருக்கு. இல்ல ஏன்னா இப்ப இந்த ஓனருக்கு இருக்கிற டென்ஷனு லேபருக்கு இருக்காது, யார்தோ தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய ஃபோக்கஸ் முதலாளி என்பவருடைய கவனம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? உடையவன் இல்லாதது ஒரு முழம் கட்டைன்னு அன்னைக்கு பழமொழி இருக்கு. பழமொழி எழுதுனது எல்லாமே வந்து இன்னைக்கு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அது வந்து ரொம்ப அனுபவிச்சு எழுதியிருக்கிறாங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆக இப்ப தொழிலாளி இன்னைக்கு வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. எப்படின்னா முதல்லலாம் வந்து இந்த விசுவாசமா இருக்கிறது, ஒரு என்னுடைய கம்பெனி, இல்லை நான் வந்து ஒரு என்னோட முதலாளி இல்லை, நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஓனர்ஷிப் எடுத்துட்டு செய்வாங்க. இன்னைக்கு வந்து அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து குடும்பங்களே பிரிஞ்சிருச்சு, இல்லை கூட்டு குடும்பங்களே கிடையாது இன்னைக்கு. அப்போ தனி நான் என்னுடைய குடும்பம் நான் அப்படின்னு பிரிஞ்சிட்டதுனாலே என்னமோ தெரியல. கம்பெனிகள்லையும் அதே நிலைப்பாடு தான். இப்போ அதனால வந்து வேலை பார்க்கிறவர் வந்து 9 மணிக்கு வராரோ இல்லையோ, ஓனர் வந்து 8 மணிக்கெல்லாம் போயிருக்கணும். அதாவது முதலாளிகளுடைய கவனம் இந்த தொழில இருந்தாதான் சக்சஸ் பண்ண முடியுமா? கட்டாயமா, அதுக்குதான் சொல்லிட்டேனே முன்னாடியே. அதனால வந்து இன்னைக்கு நீங்க பாக்கல அப்படின்னா அது வந்து பாழ்கட்டை அப்படிங்கிற லெவல்ல தான் போய் நிற்கும். நம்பிக்கை துரோகம்ன்றது நிறைய இடங்கள்ல உண்டு. ரொம்ப விசுவாசமா நம்பி இருப்பாங்க, கடைசியில வந்து கூட இருந்துகிட்டே வந்து ஒரு 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 கோல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய மக்களை வியாபாரத்துல சந்திச்சிருக்கீங்களா? அது இல்லைன்னா எங்களுக்கு தினசரி வாழ்க்கையோ ஓடாதுங்கிற நிலைமை தான் இப்ப இருக்கு. எல்லாரும் கர்ணனா ஆயிட முடியாது இல்ல. கர்ணன் வந்து செஞ்சோற்று கடன் தீர்க்கறதுக்காகவே வந்து இன்னும் துரியோதனன் வந்து தவறா போறாரு, இல்ல அவருடைய சிந்தனை தவறுன்றது தெரிஞ்சா கூட அவர் கூடவே நின்னாருங்கிறது தான் நமக்கு வந்து மகாபாரதம். ஆனா வந்து இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு நபரை கூட பார்க்க முடியாதுங்கிறது தான் உண்மை. அதனால இன்னைக்கு நம்ம பாக்குறோமா பாக்கலையாங்கிறது இல்ல, தினசரி ஒரு ஒரு நிமிஷமும் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய கடந்து தான் இன்னைக்கு நம்ம வந்து வியாபாரம் பண்ண வேண்டிய ஒரு நிலை இருக்கு. நீங்க வந்து ஒரு புதுமை பெண், எதுவுமே வந்து கேள்வி கேட்பீங்க நிறைய விஷயங்கள்ல. இப்போ கார் வாங்கினாலும் சரி, பைக் வாங்கினாலும் சரி, அதுக்கு வந்து நம்ம ரோட் டாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு கட்டுறோம். இப்போ பிரைவேட்ல வந்து டோல்கேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ டோல்கேட்டு அங்க இருக்கிறதுனால அது தனியாருதுன்றாங்க. அப்ப அரசாங்கம் நம்ம கிட்ட இருந்து வாங்கின ரோட் டாக்ஸ் எங்க போட்டாங்க? ரோடு, அந்த ரோடு எங்க இருக்கு? இப்ப நீங்க ஒரு ரோடு நீங்க தனியார் போடுற ரோட்ல நான் டோல்கேட்ல போக விரும்பலீங்க, நான் கவர்மெண்ட் ரோட்லயே போய்கிறேன்னா கவர்மெண்ட் ரோடு எங்க?
அது வந்து அரசாங்கத்துக்கிட்ட மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி. இது என்னன்னா, இப்போ வந்து வரி அப்படிங்கிறது வந்து நம்ம கட்டபொம்மன் காலத்துல இருந்து பாக்குறோம், நம்ம கேள்விப்பட்டு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது என்னங்கிறது நமக்கு வந்து அந்தந்த மன்னர்கள் அந்தந்த இதுல வந்து மன்னர்கள் செய்வாங்க. எப்படி செய்வாங்கன்னா, மக்களுக்கு வந்து ஒவ்வொன்னா வேணுங்கிறத பார்த்து பார்த்து செஞ்சுட்டு அதுல இருந்து ஒரு தானியத்தையோ இல்ல அதுல இருந்து விளையறதையோ வாங்கி அந்த அரசாங்கத்தை நடத்துவாங்கன்றதுதான் நம்ம வரலாறுல பாக்குற ஒரு விஷயம். கட்டபொம்மன் மட்டும்தான் ஆங்கிலேயர்கிட்ட கேட்டார், அதாவது நான் ஏன் கட்டணும் வரி அப்படின்னு. இப்ப நம்ம வந்து நம்ம அரசாங்கத்திட்டே கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஏன்னா எல்லாத்துக்குமே வரி கட்டுறோம். இப்ப ஒரு வண்டி ஒரு டூ வீலரோ இல்ல ஒரு ஃபோர் வீலரோ வாங்கும் போது நம்ம வந்து ரோட் டாக்ஸ்ன்னு ரோட்ல போறதுக்கு கட்டிடுறோம். ஆனா திரும்பவும் இன்னைக்கு வந்து ஒரு ஒண்ணும் வேண்டாம், நீங்க சென்னையில இருந்து ஒரு விழுப்புரம் இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு திருச்சி வரைக்கும் போகணும் போயிட்டு வரணும் அப்படின்னா அந்த டோல்கேட்டுக்கான வரி மட்டுமே 1000 ரூபாயை தாண்டும். பத்தாவதுக்கு நம்மளுடைய பெட்ரோல் இல்ல டீசல் என்ன அப்படிங்கிறது, அப்புறம் நம்மளுடைய நேரம், இதெல்லாம் கல்குலேட் பண்ணீங்கன்னா அங்க போகணுமா வேணாமா பேசாம இங்கேயே உட்காந்துடலாங்கிற சூழ்நிலைக்கு தான் இப்ப நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோங்கிறது தான் உண்மை. இப்போ எல்லா இடங்கள்லுமே வந்து பாத்தீங்கன்னா வியாபார ரீதியா நீங்க ஏதாவது ஒரு வேலை பண்ணணும்னாலும் அரசியல் உங்களுக்கு பின்பலமா இருந்தா போகக்கூடிய காரியங்கள் உடனே எளிதா முடியும் அரசாங்க வேலையில. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் இந்த மாதிரி சவால்களை சந்திச்சது உண்டா? இது வந்து ஒரு என்ன எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இப்ப நானே வந்து இப்போ ஆர்டிஓக்கு அலைஞ்சி 4-5 முறை அலைஞ்சி அதுக்கப்புறம் தான் வண்டியே ரெஜிஸ்டர் பண்ணேன், என்னோட உரிமையை நான் விட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ அந்த மாதிரி நிறைய மக்கள் அலைஞ்சி திரிஞ்சி முடியலன்றதுனாலதான் மீடியேட்டர்கிட்டயோ போறாங்க. உங்களை மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு அரசியல் பலம் என்பது தேவையா தேவையில்லையா? ஒரு நிலை வர்ற வரைக்கும் வந்து, அதாவது நம்ம யாருன்னு வெளியில தெரியற வரைக்கும் ஏதோ ஒரு 10 ரூபா 20 ரூபா பிசினஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா ஒரு நிலை, அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு பொதுமக்களால கவனிக்கப்படுற ஒரு நிலைக்கு நீங்க வரும்பொழுது பிரபலம் ஆகும்போது நிச்சயமா வந்து அந்த ஒரு சப்போர்ட் இல்லாம நம்மளால வந்து இயங்குறதுங்கிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டம். இப்ப இத்தனை ஆண்டுகள்ல கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க, சிட்டி வாழ்க்கை உங்களை வரவேற்கிறதா இல்லாட்டி கிராம வாழ்க்கை பெட்டர்ன்னு ஃபீல் பண்ண வைக்கிறதா? அதாவது இப்ப இதுல வந்து நான் நகர வாழ்க்கை கிராம வாழ்க்கை அப்படின்னு தனியா பிரிக்கிறதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து பரபரப்பா இருப்போம், அங்க வந்து ஒரு காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணியோட வேலை முடிஞ்சிடும். இப்ப இங்க வந்து நைட்டு 12 மணி ஆனா கூட உங்களுக்கு வந்து இன்னைக்கு நகரம் வந்து ரொம்ப இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ மதுரை மட்டும்தான் தூங்கா நகரமா இருந்தது, இப்போ சென்னையும் அந்த பட்டியலில் சேர்ந்து ரொம்ப வருஷமாச்சு. ஆக இது வந்து கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருக்கா நகரத்து வாழ்க்கை பிடிச்சிருக்கா இல்லை எந்த வாழ்க்கை உங்களை வந்து மனசை வந்து சந்தோஷப்பட வைக்குது அப்படிங்கிறதுல வந்து, ஏன்னா இங்கே சில அநீதிகளை உங்களை பார்த்துட்டு உங்களால் கொதித்து எழும்பொழுது இந்த வாழ்க்கையே வேணாம் நம்ம போய் பீஸ் ஆஃப் மைண்டோட கிராமத்துலேயே வச்சுக்கலான்ற ஒரு எண்ணம் நிறைய மக்களுக்கு இன்னைக்கு இருக்கு. அதாவது இது போய் வேணாம் போய் உட்காந்துடுறோம்னா அப்படி யாரும் உங்களை ஈஸியாலாம் விட்டுற மாட்டாங்க. இப்ப கிராமத்துல அப்ப அதுக்காக நகரத்துல பிரச்சனை இருக்கு கிராமத்துல பிரச்சனை இல்லைங்கறதெல்லாம் இல்ல, கிராமத்திலயும் பிரச்சனை இருக்கு நகரத்திலயும் பிரச்சனை இருக்கு. ஆனா நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணுங்கிறத நாம தான் முடிவு பண்ணிக்கணும். இப்ப இதுல வந்து நான் இங்க பிரச்சனை இருக்கு அதனால அங்க ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து அப்புறம் நான் வந்து இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கான ஒரு பலனே இல்லாம போயிடும். அது இல்ல, எனக்கு வந்து எது நிம்மதி இல்ல எனக்கு என்ன தேவை. இப்ப மக்களுக்கு வந்து ஜெனரலா ஒருத்தர் ஒரு லைஃப்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வேணும், என்ன வேணும்னா எனக்கு என்ன வேணும் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழணும் அது நான் தான் டிசைட் பண்ணணும். இத வந்து வெளியில அதர் ஃபேக்டர்ஸ் வந்து என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறதுங்கிறது சரியான ஒரு வாழ்க்கையா இருக்காது. ஆக நம்ம வந்து 100 வருஷம் இப்படியே நம்ம ஓடிட்டு இருக்க முடியாது, நம்ம இருக்க போறது கொஞ்ச நாள் தான். ஆக நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கணும், சம்பாதிக்கிறது எதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு, வாழ்க்கையை நல்லபடியா வாழறதுக்கு. அந்த நல்லபடியா வாழறதுங்கிறது வந்து ஒருத்தருக்கு வந்து 5-star ஹோட்டலுக்கு போய் காஃபி சாப்பிடணும்னு தோணும், அதுதான் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது தோணும். எனக்கு அப்படி இல்லை, எனக்கு வந்து ஒரு களியும் கூழும் குடிச்சா சந்தோஷம்னு தோணுது. அதனால அது அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்து அவரவர்களுடைய ஏன்னா வாழ்க்கை கண்ணோட்டத்தை பொறுத்து இது வந்து மாறுபடும். எனக்கு வந்து இது நான் வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வரல, எனக்கு வந்து இது ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப், இதை நான் பார்த்துட்டேன் அடுத்து என்னுடைய வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல தான் நான் இருக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் செல்போனு கம்ப்யூட்டர் நெட்டு இதிலே வந்து அதிகப்படியா நேரம் மூழ்கிடுறாங்க.
சாப்பிட்றது கூட அவங்களுக்கு வந்து தோண மாட்டேங்குது, சாப்பாடே ஏத்துக்க மாட்டேங்குது சில பேரு. இப்போ இது வந்து ஆரோக்கியமான விஷயமா இல்லாட்டி துக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா? இது வந்து ஆரோக்கியம்னு நம்ம சொல்ல முடியாது. என்னன்னா இப்ப நீங்க புராண காலங்கள்ல பாத்தீங்கன்னா வள்ளுவர் வந்து திருக்குறள் வந்து அதாவது மூன்று காலத்திற்கும், இறந்த காலம், நிகழ்காலம், வரப்போற காலம், எதிர்காலம், இது மூணு காலத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒரு விஷயத்த வந்து படைச்சார். அவர் எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாரு? அவர் இயற்கையை படிச்சாரு, சூழ்நிலையை படிச்சாரு, அதனால முக்காலத்திற்கும் உண்டான திருக்குறளை படைத்தார். இப்போ நாம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை வந்து நம்ம வந்து இறந்த காலத்தை பத்தி யாருக்கு கவலையே கிடையாது, இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத பத்தியும் கவலை கிடையாது, நாளைக்கு சுத்தமா கவலை கிடையாது. அப்ப இது வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதை நம்ம சொல்லவே முடியாது. அப்ப எல்லாமே ஆன்லைன் போச்சு. இப்ப பேங்க்ல போய் கியூல நின்ன காலம்லாம் போச்சு, பேங்க்ல போய் கியூல நின்னு பணம் எடுத்த காலம்லாம் போச்சு, எல்லாமே வந்து ஆன்லைன் டிரான்சாக்சன் ஆயிடுச்சு. இப்போ வெளியில போறதுக்கு யாருக்கும் ஒரு நாட்டமே இல்லாம செல்போன்லயே முடிக்கிறாங்க. செல்போனில் தொடங்கி அதாவது செல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு சின்ன சின்ன செல்களால் ஆனதுதான் இந்த உடம்பே. அப்ப அந்த சின்ன சின்ன செல் சேர்ந்துதான் இவ்வளவு பெரிய உடம்ப கொடுத்துருக்கு. இதனுடைய வாழ்க்கை வந்து ஒரு கை அளவுக்கு உள்ள ஒரு செல்போனிலேயே இன்னைக்கு முடிஞ்சிரும். இது வந்து ஒரு ஆரோக்கியமான சூழல் கிடையாது. ஏன்னா இதுல நாம தொலைக்கிறது என்னென்னலாம் தொலைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியறது இல்ல. நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை தொலைக்கிறோம், நம்முடைய மன ஆரோக்கியத்தை தொலைக்கிறோம். இது ரெண்டும் எங்க ஒழுங்கா இருக்குதோ அங்கேதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து வளமா இருக்கும். இப்ப மூணு வேளை இன்ட்ரெஸ்டா சாப்பிடுறாங்களா சாப்பிடுறது இல்லையா இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்? எனக்கு தெரிஞ்சு இவங்க சாப்பிடுறாங்களா சாப்பிடுறது இல்லையாங்கிறதெல்லாம் செகண்டரி. ஆனா சாப்பிடுறது எதையும் சரியான சாப்பாடா சாப்பிடலங்கிறதுதான் என்னுடைய ஒரு விஷயம். என்னன்னா நீங்க மூணு வேளை அப்படிங்கறது வந்து ஜெனரலா சொல்லுவாங்க, அதாவது ஒரு வேளை சாப்பிடுறவன் போகி, அதாவது ஒரு மூணு வேளை சாப்பிடுறவன் போகி, ஒரு வேளை சாப்பிடுறவன் யோகின்னு சொல்லுவாங்க. ஆக சாப்பாடு வேணுமா வேணாமாங்கிறது வந்து அந்த உடலுடைய தேவையை பொறுத்ததுதான். சாப்பிடுறதுங்கிறது மூணு வேளை சாப்பிடுறோமா ஒரு வேளை சாப்பிடுறோமாங்கிறது விஷயம் இல்ல. சாப்பிடுற சாப்பாடு ஆரோக்கியமானதா இருக்குதா அப்படிங்கிறது தான் இப்ப நம்மளுடைய ஒரு பெரிய பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா நான் யோசிக்கிறேன். எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கிற இல்ல நான் தினசரி வந்து ஒரு தடவையாவது யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய பாட்டிக்கு பிரசவம் ஆகும் போது என்னுடைய பெரியம்மாவும் வீட்டுக்கு பிரசவத்துக்கு வந்ததா எங்க அம்மா சொல்லுவாங்க. ஆக அப்ப வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணும் குழந்தை பெத்துக்கும், அந்த அம்மாவும் குழந்தை பெத்துப்பாங்க. ஒரு வீட்டுல வந்து ஒரு 15-20 குழந்தைகள்ங்கிறது வந்து சர்வசாதாரணமா வந்து இருக்கிற விஷயம். அதுவும் கூட்டு குடும்பத்துல, தனியா கூட கிடையாது. இப்ப நீங்க கூட்டு குடும்பம் ஏன் வேணான்றீங்க, இங்க பிரைவசி போயிடுதுங்கிறீங்க. ஆனா இப்ப நியூக்ளியர் ஃபேமிலியா புருஷனும் பொண்டாட்டியும் இருக்கிற வீட்டுல குழந்தை பிறக்க மாட்டேங்குதே. இப்ப அவங்க போய் ஃபெர்டிலிட்டி சென்டர்ல எல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, இந்த மண் மிகவும் வளமான மண், ஒரு குடும்பத்துல ஒரு 20 குழந்தை 25 குழந்தைன்னு டசன் கணக்குல சொல்லுவாங்க, ஜென்ரலா சொல்லுவாங்க. இப்ப எங்க தாத்தா கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா எங்க வீட்டுல 2 டசன் டிக்கெட், 3 டசன் என்னமோ இட்லி சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. அது போல இருந்த ஒரு ஜெனட்டிக்கல் மேட்டர் இன்னைக்கு எப்படி தெருவுக்கு 2 இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்தது? அப்ப இந்த உடம்ப போட்டு இன்னும் நாசம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அப்ப இது வந்து இன்னொரு 3-4 ஜெனரேஷன் கடந்தாக்கா ஊசி போட்டா மட்டும்தான் குழந்தை பிறக்குங்கிற நிலைமைக்கு நம்ம போறதுக்கு ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்லை. ஆக நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து, ஒண்ணு உணவு, ரெண்டாவது வாழ்க்கை முறை. இது ரெண்டும் சரியா இருந்ததுன்னா பிரபஞ்சம் சரியா இருக்கும். சிட்டியில இந்த வில்லேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு சாப்பிடுவாங்க, 6-7 மணிக்கு சாப்பிட்டு 8 மணிக்கு எல்லாம் அந்த ஊரே அமைதி ஆயிடும். 8-9 பாத்தீங்கன்னா நிறைய கிராமங்கள்ல அமைதியா இருக்கும். சிட்டி பொறுத்த வரையில நைட்டு 2 மணி வரையிலாம் மூச்சுங்கிறாங்கன்னா அது உண்மையா அப்படிங்க? அது கட்டாயமா உண்மைதான் சார். அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம உடம்புல வந்து 12 முக்கியமான உறுப்புகள் இருக்கு. அந்த 12 உறுப்புக்குமே ஏன் தெரியுமா 24 மணி நேரம், ஒவ்வொரு உறுப்பும் 2-2 மணி நேரம் ஃபங்க்ஷன் பண்ணும். காலையில எந்திரிச்ச உடனே நம்ம வந்து பாத்ரூம் போகணுங்கிறதுல ஆரம்பிச்சு நைட்டு தூங்கும் போது, இப்ப லிவர் பாத்தீங்கன்னா அந்த நைட்டு வந்து ஒரு 12-2 வரைக்கும் தான் ஒர்க் பண்ணும்.
அந்த 12-2 வரைக்கும் நீங்க எக்காரணம் கொண்டும் வந்து முழிச்சுட்டு இருக்கவே கூடாது. அதே மாதிரி இப்ப இந்த கேன்சர் வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்றாங்க. இப்ப நம்ம தூங்கும் போது மட்டுமே நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய சில சுரப்பிகள் இருக்கு, அது வந்து ஒரு டார்க் நைட்ல தூங்கும் போது மட்டும்தான் சுரக்கும். இப்ப அது ஒழுங்கா சுரக்கல அப்படின்னாதான் நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வர்றது, உடம்புல கேன்சர் செல்ஸ் டெவலப் ஆகுறது, இந்த மாதிரியான உடலியல் சார்ந்த பிரச்சனைகள் வருது. ஆக நமக்கு வந்து இயற்கை என்ன சொல்லி கொடுக்குதுங்க, பறவைகள் காலையில 5 மணிக்கு கண்ணு முழிக்குது, பறந்து போயிடுதுங்க. சாயந்தரம் 5-6 மணிக்கெல்லாம் கூட்டுல வந்து அடைஞ்சிருதுங்க. அது போல நம்ம வாழ்க்கை இருந்ததுன்னாக்கா நம்ம வந்து 100 இல்ல 150 வயசு வரைக்கும் வாழலாம். எதை கண்டு நீங்க எப்பாவது ஆதங்கப்பட்டது உண்டு? ஆதங்கம் வந்து எல்லாத்துக்குமே இங்க பணம், எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு பிரைஸ் டேக் இருக்கு. அது வந்து என்னால அதை இந்த நிமிஷம் வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து இந்த நாட்டில் இப்படி மாறுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னைக்கு வீட்டில் ஆரம்பிச்சு வெளியில் நம்ம போகிற வரைக்குமே எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. முன்னெல்லாம் ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா குறைஞ்சது ஒரு 30 நாளைக்கு அந்த வீட்டில் வந்து துக்கம் இருப்பாங்க. ஒரு இப்போ மாமா, சித்தப்பா, மாமி, சித்தப்பா, பெரியப்பா, ஐயோ அவங்க வீட்டில் இவங்க இறந்துட்டாங்க, எங்கள் அண்ணா அப்படி இருந்தாங்க, எங்கள் அண்ணி இப்படி இருந்தாங்கன்னு அவங்கள பற்றியே பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு அதுவுமே எக்ஸ்பிரஸ் மாதிரி ஆயிடுச்சு. என்னைக்கு டேக் அவே வந்ததோ நம்மளும் டேக் அவே ஆயிட்டோம். ஃபுட்டை மட்டும் டேக் அவே எடுக்கல நம்ம, இப்போ நம்ம உடம்பையும் டேக் அவே மாதிரி முடிஞ்சா உடனே உடன் பால் வச்சிடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆக அந்த ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து ஒரு 60-70 வருஷம் வாழ்ந்தாங்கிற ஒரு வாழ்க்கையை கூட ஒரு அப்ப ஒரே நாள்ல முடிச்சுட்டாக்கா அப்புறம் எல்லாமே சிம்பிளா முடிஞ்சிருது இல்ல? அப்ப வாழ்க்கையே சுருகிதானே போயிடும். சந்தோஷமான நிகழ்ச்சிகளுக்கு போகலைன்னா கூட பரவாயில்ல, துக்கத்துக்கு கட்டாயம் குடும்பத்தோட போகணும்னு போவாங்க. இப்ப அதுக்கு கூட வந்து ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டுட்டு 1 hour போய் அட்டன் பண்ணிட்டு வர ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். போயிட்டோம். ஆக கொஞ்சமாவது திரும்புங்கிறது தான் என்னுடைய ஒரு ரெக்வஸ்டா நான் வைக்கிறேன். ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டிவி வச்சிருக்காங்க, ஆனா அந்த டிவி இதுவரை ஆன் பண்ணாதவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து ஸ்டேட்டஸ் சிம்பிள். அதாவது இப்ப இன்னைக்கு வந்து போனு, காரு, வீடு, எத்தனை இன்ச் டிவி, இதெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் சிம்பிள். அப்போ நம்ம வாழ்க்கையே நம்ம எப்படி வாழணுங்கிறத யாரு டிசைட் பண்றாங்கன்னா கார்பரேட் தான் டிசைட் பண்றாங்க, விளம்பரங்கள் தான் டிசைட் பண்ணுது. ஏன்னா சில பேர் வந்து ஐபோன் எடுத்து முன்னாடி வைப்பாங்க, அவர் காஸ்ட்லியான ஒரு போன், சில பேர் கார் செயின் எடுத்து முன்னாடி வைப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு, யாராவது இன்னைக்கு வரைக்கும் இறப்புங்கிற ஒரு விஷயத்துக்கு இது நான் இன்னைக்கு இறந்துருவேன், இல்ல வந்து என்னுடைய நான் பறந்துட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் இறந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை யாராவது இதுதான் அப்படின்னு முனிவர்கள் தவிர ரிஷிகள் தவிர யாராவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. இப்போ நம்ம வந்து நாசாக்கு எதேதோ ஈக்குவேஷன் எழுதுறோம், ராமானுஜம் எழுதின ஈக்குவேஷனை தான் இன்னைக்கு ஏடிஎம்ல வந்து நம்ம போடுறோம், எல்லாம் சரிதான். ஆனால் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பிறப்பிலிருந்து இறப்புக்குள்ள அடங்குற விஷயம் இல்லை. அதை தாண்டி நம்ம வாழணும்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா ஆரோக்கியமான ஒரு சூழல் வரும், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். இப்போ ஏதாவது புதுமையான விஷயங்கள் பண்ணணும்னு நீங்க நினைச்சாலும் இந்த சமுதாயம் உங்களை ஊக்கப்படுத்துதா இல்ல உதாசீனப்படுத்துதா? அது என்னுடைய எண்ணம் இல்ல, அதுக்கு நான் எப்படி மத்தவங்க கிட்ட வந்து ஊக்கத்தையும் ஒரு விஷயத்தை வந்து நீங்க ஆதங்கத்துல தொடங்குறீங்க, அதுக்கு சரியான சப்போர்ட் இல்லாத போது நம்ம எடுத்த முடிவு தவறான முடிவோ அப்படின்னு யோசிச்சது இல்ல? நான் எப்பவுமே என்னுடைய முடிவு தவறுன்னு நான் யோசிக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரை அதை நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், செஞ்சு பார்த்துட்டேன். ஆக மொத்தத்துல நான் வந்து அந்த விஷயத்துல வெற்றியாளர் தான், நான் வந்து தோல்வியாளர் எல்லாம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு கருத்தை, நல்ல ஒரு விஷயத்தை இன்னைக்கு செய்யற நபர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா நான் அதை வந்து ஏகப்பட்ட கனத்த பிரச்சனைகளோடையும் இல்ல என்னுடைய பொருட்செலவோடையும் இல்ல ஒரு கடனாலையும் நான் அவஸ்தப்பட்டு அதை செஞ்சு முடிச்சு அதை வைக்கும் போது நிச்சயமா நான் ஒரு வெற்றியாளர், தோல்வியாளர் கிடையாது. அதுக்கு வந்து நான் வைக்கப்படக்கூடாது, இந்த சமூகம் தான் வைக்கப்படணும். எனக்கு அந்த ஒரு கோபம் இருக்கு,
நான் வைக்கப்பட மாட்டேன். ஏன்னா ஒரு விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சத ஒரு ஒட்டுமொத்தமா கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தை, நல்ல ஒரு விஷயத்தை இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுற நபர்களே ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த ஆசைப்பட்டதுக்காக இழந்த விஷயம் நிறைய. எத்தனை நாள் தூக்கம் இல்லாம, எவ்வளவு கடன், எவ்வளவு பிரச்சனை, இது இப்படி கொண்டு வரணும் அப்படி கொண்டு, அவ்வளவு போராட்டம். அந்த போராட்டத்துல வந்து எனக்கு கூட ஓடியாரலனாலும் பரவாயில்ல, என்னை வந்து ஒரு ஒரு சாலையோட ஓரத்துல நின்று கைத்தட்டலனாலும் பரவாயில்ல, ஆனா குழி தோண்டி புதைக்கிற ஒரு விஷயம்தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதனால எனக்கு வந்து எனக்கு அதுல வருத்தமோ இதுவோ இல்லை. நான் ஆசைப்பட்ட அவ்வளவுதான், நான் ஆசைப்பட்டதை செஞ்சு பார்த்துட்டேன். ஆக மொத்தம் நான் வெற்றியாளர் தான். இப்போ இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகள், தன்னுடைய பையன் ஒரு ஸ்கூல் வாத்தியர் இருக்காருன்னா அவருடைய பையன் வாத்தியர் ஆகணும் அப்படின்னு நினைச்ச காலங்கள் உண்டு. ஒரு பிசினஸ்மேன்னா தன்னோட பையனும் பிசினஸ்ல வரணும்னு நினைப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை அவங்கள வந்து திணிக்கிறது நல்லதா நல்லது இல்லையா? திணிக்கவே கூடாதுங்க. என்ன காரணம்னா, அதுக்கு நான் ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொல்றேன். நான் என்னவாகணும்ன்றது என்னுடைய கனவு. எனக்கு அது என்னுடைய பெற்றோர்கள் வந்து அதுக்கு ஊக்கப்படுத்தினாங்க படுத்தலைங்கிறது என்னுடைய வாழ்க்கை. அப்ப நான் ஏன் போய் எனக்கு செய்ய முடியாததை நான் என் குழந்தை மேல திணிக்கணும்? நிறைய பெற்றோர்கள் பண்ற ஒரு பெரிய தவறு, நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், வக்கீல் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், என்னால முடியல, என் பிள்ளைய படிக்க வச்சிடணும்னு தான் சொல்றாங்க. அது உங்க பிள்ளையா பிறந்ததுனால உங்களால முடியாததை செய்யணுங்கிறது ஒன்றும் அவசியம் கிடையாது. அது அவருடைய வாழ்க்கை, அந்த குழந்தையோட வாழ்க்கை, அந்த குழந்தை சிறகடிச்சு பறக்கிறதுக்கான அத்தனை விதமான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கறது தான் உண்மையான பெற்றோர்களுக்கான ஒரு கடமைய நான் பாக்குறேன். அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கூட சொல்றாங்க, அப்பா வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாரு, ஆள் இல்லாம கூட போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் வந்து கட்டாயத்தின் பேர்லதான் சில பிள்ளைகள் வருவாங்க. ஆமா, இதுதான் அப்பா கூட நான் போறது இல்ல அப்படின்னு சொல்லி சண்டை போடுறவங்களும் உண்டு. ஆமா, இப்ப பொதுவாவே இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு பேரண்ட்ஸ் உடைய பேச்ச கேக்குறாங்களா கேக்குறது இல்லையா? இது வந்து எப்படின்னா, முன்னாடி வந்து தாத்தாக்கும் பேரனுக்கும் தான் வந்து ஜெனரேஷன் கேப் இருக்கும். அதாவது தாத்தா வந்து ஒரு ஒரு விதமான சூழல்ல வளர்ந்திருப்பாரு, வாழ்ந்திருப்பாரு. அப்ப பேரனுக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு 30-40 வருஷம் கேப் இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற சூழல்ல வந்து பெற்றவர்களுக்கும் குழந்தைகளுக்குமே வந்து கேப் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மல்டிமீடியாங்கிற ஒரு விஷயம் உள்ள வந்ததுனால, குளோபலைசேஷன்ங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால, வெஸ்டர்ன் கல்ச்சரை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சதுனால, இப்ப இந்த பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்குமான இடைவெளி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒண்ணு. இன்னொன்னு வந்து, இந்த பெற்றவர்கள் இப்பவும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இதை நான் குழந்தைய நான் பெற்றுட்டேன், அப்போ நான் தான் அதை எல்லாத்தையுமே டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லை. அந்த குழந்தைக்கு 100% என்ன இருக்கு, அந்த குழந்தைக்கான ஒரு பொறுப்பு இருக்கு, அதை அது எப்படி வளர்த்துக்கணுங்கிற ஒரு கடமை இருக்கு. இப்போ இதுக்கு நான் ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு 97% சிபிஎஸ்இல 12th மார்க் எடுத்து ஐஐடியில் அட்மிஷன் கிடச்சி, சிங்கப்பூர் என்யூஎஸ்ல அட்மிஷன் கிடச்சி, எனக்கு இது வேண்டாம், என்னுடைய மனசு வந்து இசையை தான் படிக்கணும்னு சொல்லுது, நான் வந்து இசையை படிக்க போறேன். இப்ப நாங்க வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு தொழில் வர்த்தகங்கள் நடத்திட்டு இருக்கிற ஒரு நிலைமையில வந்து இப்ப நான் என்ன யோசிப்பேன், பிள்ளை வந்து படிச்சுட்டு திருப்பி வந்து, நான் வந்து அந்த ஒரு டிபிக்கல் பேரண்டா இல்லை. அப்ப நாங்க உடனே என்ன சொன்னோம், சரி பரவாயில்ல, என்னங்கிறத நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு ஒன்று. இப்போ என்னோட மகன் வந்து படிச்சுட்டு லண்டன்ல போய் இசை படிச்சுட்டு வந்து இப்ப இங்க வந்து இந்த ஒரு வருட காலத்திற்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணிட்டாரு. என்னன்னா, குழந்தைங்க சொல்றாங்கிறதுக்காக அப்படியே விட்டுறக்கூடாது. அவங்க சொல்றதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு, அதுல அவங்களுக்கு எவ்வளவு தூரம் ஒரு என்ன பாஷன் இருக்கு, கனவு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ந்து நம்மளுடைய அனுபவத்தை வச்சு அது என்னங்கிறது எவ்வளவு முடியும் அப்படிங்கறத செய்யறது தான் வந்து ஒரு பெற்றோருடைய கடமை. அதை செய்யணும். அது செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு பெற்றவங்களுக்கும் குழந்தைங்களுக்குமான கேப் வந்து ஜாஸ்தியா இருக்காது. அப்ப அந்த குழந்தைங்க வந்து அப்பா அம்மா சொல்றத நிச்சயமா கேட்பாங்க, என் அம்மா அப்பா எனக்காக வாழ்ந்தாங்க, எனக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்தாங்க. இப்ப நீங்க ஒரு பொண்ணை பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும், பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்படி வாழ்க்கை இருக்கும், அது போலதான் கேரியரும் இன்னைக்கு. பணம் வந்தா உறவுகளுக்கு இடையில மாற்றம் வருமா இல்ல முன்னேற்றம் வருமா?
முன்னேற்றம்ங்கிறது வந்து அந்த தனிப்பட்ட நபருக்கான முன்னேற்றமா இருக்குமே ஒழிய அது வந்து ஒரு கூட்டு முன்னேற்றமா இருக்காது. கூட்டு குடும்பத்திலே ஒரு திடீர்னு ஒரு அமௌண்ட் வருது அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய மனநிலை மாறல உறவுகளுக்கு இடையிலேயே கட்டாயமா. அந்த மாதிரி நீங்க ஏதாவது சவால்கள் சந்திச்சிருக்கீங்களா? நான் வந்து சவால்ல சதா நான் தான் உங்ககிட்ட அப்ப ஆரம்பத்திலே சொல்றேனே, எனக்கு வந்து சவால்னு தனியாலாம் சொல்ல தெரியாது, என் வாழ்க்கையே சவால் தான். அதனால வந்து பணம் வந்தது, அதனால உறவுகள் வரல, அந்த எண்டுக்கே நான் போகல. ஒரு சில விஷயங்களை நான் வந்து பண்ணணும் அப்படின்னா என்னால இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிற நிலைமையில நான் வந்து நகர்ந்துகிட்டேன். ஏன்னா பணம் வந்தா உறவுகளை தெரியாதுன்னுவாங்க, பணம் இல்லாதவங்களுக்கு உண்மையா உழைச்சு ஒரு சின்ன நிலைமையிலிருந்து மேல வந்தவங்க யாருமே தன்னுடைய ஆதாரத்தை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இப்ப ஒரு மரம் வந்து மேல வந்து பூ பூக்கிறது காய் காய்க்கிறது மட்டும்தான் வந்து நம்ம பாக்குறோம், அதுக்கு கீழே வந்து அந்த ஆணி வேறுங்கிறது எவ்வளவு பெருசு, அந்த பக்க வேறுங்கிறது எவ்வளவு பெருசு, பக்க கிளைகள்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அந்த மரம் சும்மா நிக்கல, அதுக்கு எல்லாமே வேணும், சூரிய வெளிச்சம் வேணும், தண்ணி வேணும், சரியான சூழல் வேணும், ஆணி வேர் வேணும், பக்க வேர் வேணும், கிளைகள் வேணும். அதுதான் ஒரு குடும்பம், அதுதான் ஒரு சமூகம். ஆக நீங்க எவ்வளவு தூரத்துக்கு உயர உயர பறந்தாலும் சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா திரும்ப வந்து கூட்டுல வந்து அடையறதுக்கு மரக்கலைக்கு வந்துதான் ஆகணும். அப்ப வரும்போது நீங்க ஒரு கத்துறதையாவது கேக்குறதுக்கு 4 பேர் உங்களை சுத்தி இருக்கணும் இல்லையா? உங்களுடைய சந்தோஷம் துக்கம் இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு உங்களுக்கு 4 பேர் வேணும் இல்லையா? முன்ன வந்து நம்ம ஒருத்தர் செத்து போயிட்டா 4 பேர் தூக்குறதுக்கு வேணும்னு வாங்க, இன்னைக்கு அது கூட தேவையில்ல. ஆம்புலன்ஸ் வருது, தூக்கிட்டு போய் புதைக்கிறது கூட தேவையில்ல, மின்சார சுடுகாடுல வந்துருச்சு. ஆக காலங்கள் மாறினா கூட சில விஷயங்கள் நம்ம மாத்திக்கவே முடியாதுங்க. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனைவியோட பேர்ல சொத்து எல்லாம் எழுதுவாங்க. ஆமா, இப்ப எல்லாம் வந்து மனைவியோட பேர்ல எழுதணுமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில இருக்கு. பெண்களுக்கு சம உரிமை என்பது தேவையில்லை. சம உரிமைனா எதுல சம உரிமை? இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. ஆமா, கணவனுக்கு அப்புறம் மனைவி. ஆமா, மனைவிக்கு அப்புறம் கணவன் அப்படின்ற ஒரு ஒரு காலகட்டங்கள் வரும். ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தன்னோட மனைவி கூட வீடே வாங்கி வைக்க மாட்டாங்க, எல்லாமே இவர் பேர்லதான் இருக்கும். சில பேர் வந்து மனைவி பேர்ல எழுதுவாங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க? சொத்து யார் பேர்ல இருந்தாலும் பாசத்துக்கு விலை கிடையாதுங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படிதான் பாக்குறேன். நீங்க வந்து 10 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்கலாம், ஒருவேளை உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்து அன்பா ஒரு கஞ்சியை குடிங்கன்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல மனைவி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க எத்தனை கோடி வச்சிருந்த என்ன பிரயோஜனம்? ஆக பணம்ங்கிறது நம்மளுடைய பர்சனல் லைஃபுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. பணம்ங்கிறது நம்ம வேலை பார்க்கறோம், உழைக்கிறோம், அதுக்காக நம்மளுடைய வாழ்க்கை நிலை வந்து உயரப்போகுதே ஒழிய அதை வந்து கணவனுக்குள்ள மனைவிக்குள்ள இல்ல குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்தா அது சம்பாதிக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா வெளியூர் வெளியிலிருந்து வந்த உறவு மனைவி. ஆமா, அந்த மனைவி தூக்கி ஏதாவது ஒரு சொத்து ஏதாவது ஒண்ணு நம்ம அவங்க பேர்ல எழுதணும்னா கூட 4 பேர் இதை கேட்டுதான் முடிவு எடுப்பாங்க. அவங்க வீட்டுல இருக்கிறவங்க சில பேர் வந்து யதார்த்தமா முடிவு எடுப்பாங்க. பெண்களுக்கு மனைவிக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் என்பது உண்டு. இறைவனே உடம்புல சரிபாதிய கொடுத்துட்டாரு. அப்ப அதை விட பெரிய முக்கியத்துவம் வந்து வாழ்க்கையில மனுஷன் என்ன கொடுக்க முடியும்? சோ இப்ப வாழ்க்கையில வந்து நீங்க 10 பேரை கேளுங்க, 20 பேரை கேளுங்க, நாளைக்கு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து போய் சேர்ந்துட்டீங்கன்னா அதனுடைய இழப்பினுடைய வலி அடுத்தது கணவனுக்கோ மனைவிக்கோ தான். ஆக இந்த ஒரு உறவுக்குள்ள வந்து அடிப்படை என்ன தெரியுங்களா? நம்பிக்கை, அன்பு, இது ரெண்டும் இருக்கிற இடத்துல பணம் எப்படி வரும்? ஆக பணத்தை வச்சு உறவை எடை போட முடியாது, பணத்தை வச்சு உறவு கிடையாது. சம உரிமை அப்படிங்கிறது வந்து இப்ப நீங்க வந்து தாய் நாடு தாய் மொழி எல்லாமே தாய்னு வைக்கிறீங்க, ஏன் அப்பா இனிஷியல பிள்ளைக்கு போடுறீங்க? என் குழந்தைங்களுக்கு நான் வந்து 20-21 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து என்னோட இனிஷியலையும் வைக்கணும்னு சொல்லிதான் வச்சேன். சார் ஒத்துக்கிட்டாங்க. அதுல என்ன இருக்கு, என் பிள்ளைய 10 மாசம் நான் சுமந்தேன், அந்த பிள்ளைய பெத்தெடுக்கிற வழி என்னன்னு எனக்கு தான் தெரியும். அப்ப நான் ஏன் என் குழந்தைக்கு என்னுடைய இனிஷியல நான் போடக்கூடாது? போட்டே ஆவேன்னு சொல்லி
ஆமா, என்னுடைய பேரும் என் கணவருடைய பேரும் சேர்ந்துதான் என் குழந்தைக்கு பேர் வச்சோம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து நான் ரொம்ப பெண்ணியம் எல்லாம் பேசல, நான் ரொம்ப அன்பான, பேசிக்கா வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட் பர்சன். கல்யாணம் ஆன உடனே வந்து என்னோட இனிஷியல் எடுத்துட்டேன். அப்போ எங்க மாமனார் சொன்னாரு, என்னோட கணவரோட லெட்டரை தான் முன்னாடி போடணும்னாரு. நான் சொன்னேன் அது பண்ண முடியாது, அவர் பின்னாடி வந்தார் பின்னாடி தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி இனிஷியல் எடுத்துட்டு என்னுடைய பேருக்கு பின்னாடி தான் என்னுடைய கணவர் பேரை சேர்த்துக்கிட்டேன்னு ஒழிய என்னோட. இதுக்கு என்ன மக்கள்லாம் யார் ஏத்துக்கிட்டா ஏத்துக்காட்டி என்ன? இது என்னுடைய கருத்து, என்னுடைய வாழ்க்கை, என்னோட பேரு. இதுல நான் என்ன வந்து யார் ஏத்துக்கணும் இத? இப்ப இன்னைக்கு வரைக்கும் இப்ப நானா சொல்லாம இது தெரியாது எனக்கு வந்து என்னுடைய இன்கம் டாக்ஸ் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இனிஷியலே கிடையாது. நான் எல்லார்ட்டையும் சண்டை போடுவேன். என்னுடைய பேர் வந்து உமா பச்சையப்பன் தான் இருக்கும், என் கணவர் பேர் பச்சையப்பன், உமா பச்சையப்பன் தான் போட்டுக்கிறேன்னே ஒழிய பி உமான்னு நான் போட்டுக்கல. எனக்கு அவரு கிடையாது இனிஷியல், அவரும் நானும் சேர்ந்து வாழ்க்கையை வாழறோம். ஆக நான் அங்க வந்து பெண்ணா என்னுடையதை நான் விட்டு கொடுக்கல, உரிமையை நான் விட்டு கொடுக்கல. ரெண்டாவது என்னுடைய குழந்தை வந்து ரெண்டு குழந்தைங்களையுமே நான் வந்து 10 மாசம் சுமந்து ஒரு சர்ஜரி பண்ணி அந்த குழந்தைங்களை பெத்து பால் கொடுத்து வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அப்ப ஏன் என்னுடைய பேரு இன்னாருடைய பையன் அப்படின்னு ஏன் ஒரு அம்மாவோட பேரை ஏன் போடக்கூடாது? உமா பச்சையப்பன், அதான் யூபி சக்திவேல் அப்படிதான் வச்சிருக்கேன். பாஸ்போர்ட் எல்லாத்துலயும் அதே நேம் தான் இருக்கும். சின்னது ரெண்டாவது பொண்ணு, அவங்களுக்கும் வந்து யூபி ஹரணிஸ்டின் தான் பேர் வச்சிருக்கேன். இது வந்து நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல உட்கார்ந்து பேசி இப்படித்தான் நான் பண்ணுவேன்னு பண்ணேன். அப்போ இது வந்து என்னுடைய உரிமைய நான் எங்கேயும், அப்ப என் பேர் எங்கதான் ரிஜிஸ்டர் ஆகுறது? கரெக்டா, என்னுடைய பேர் எங்கேயாவது ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் ஆகணும். ஒண்ணு, இன்னொன்னு, அதாவது அடையாளம்ங்கிறத வந்து நம்ம தொலைக்க கூடாது. நான் யார், என் உள்ளமார், ஞானங்களார் அப்படின்னு மாணிக்க வாசகர் கேட்பார். அப்ப நான் யாருங்கிற ஐடென்டிட்டி வந்து நான் இன்னாருடைய அம்மா, நான் இன்னாரோட மனைவி, நான் இந்த தொழில் பண்றேன் அப்படிங்கிற என்னுடைய அடையாளத்தை வந்து சிதைக்காம நான் வாழற வாழ்க்கை தான் என்னோட வாழ்க்கை. நான் யோசிச்சேன், ஏன்னா நான் நிறைய சின்ன வயசுலயே படிச்சதுனாலயோ என்னமோ, பாரதியாரோட கவிதைகளை படிச்சதுனாலயோ என்னமோ, எனக்கு வந்து அந்த ஒரு பெண் அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு பெரிய சக்தி, அதை வந்து அந்த எனர்ஜிய கரெக்டா சேனலைஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா நம்மள வந்து, அதாவது ரெண்டு விஷயம் யோசிக்கணும் பெண்கள். எப்படின்னா, இப்ப வாங்கம்மா அப்படின்னு இப்படி கையெடுத்து கும்பிட்ட ஒரு வாழ்க்கையே வாழணுமா, இந்த போதுப்பார் அப்படிங்கிற வாழ்க்கையே வாழணுமா? இது ரெண்டுத்திலயுமே பெண்ணியம் பேசலாம். பெண்ணியம்ங்கிறது ஏதோ மேடையில பேசி உரிமைகளை வாங்குற விஷயம் இல்ல. என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய சமூகத்திற்கு நான் அங்கீகரிக்கப்பட்டவளாக வாழ வேண்டும். அந்த அங்கீகாரம் எப்படி கிடைக்குதுங்கிறது தான் விஷயம். அதை நான் சண்டை போட்டும் வாங்கலாம், அன்பாலையும் வாங்கலாம். நான் வந்து அன்பால சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய பொறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜென்ரலா நான் என்ன வந்து கிராமத்து கோயில்னு சொல்லிப்பேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்னன்னா வந்து ஒரு சின்ன ஒரு கிராமத்துல இருந்து வந்து சென்னையில வந்து 96 இருந்து வந்து நான் பார்க்காத வேலையே கிடையாது, எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் மீடியாவில் கூட கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். வந்து சம்பாதிச்சு படிச்சு உழைச்சி ஒரு நான் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு குழந்தைங்களை பெற்றெடுத்து ஒரு நல்ல ஒரு அம்மாவா, நல்ல தாயா, நல்ல மருமகளா, நல்ல மகளா, நல்ல மனைவியா, ஒரு நல்ல ஒரு என்ன ஒரு தொழில் முனைவரா, எனக்கு நான் நல்ல ஒரு பர்சனா, பேசிக்கா நமக்கு நாம முதல்ல நல்லவங்களா இருக்கணும். எப்பவுமே வந்து டிசிப்ளின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நமக்குள்ள நாம ஒரு நல்ல ஒழுக்கவாதியா இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து அடுத்த நிலைக்கு போகவே முடியும். ஆக ஒரு தொழில் முனைவரா, ஒரு கல்வியாளரா, ஒரு சமூக ஆர்வலரா, ஒரு ஆன்மீகவாதியா, இன்னைக்கு நான் வந்து அடுத்த பரிணாமத்துக்கு போயிட்டேன், ஒரு இயற்கை சூழ்நிலையாளரா போயிட்டேன். ஸோ இப்போ வந்து விவசாயம் பாக்குறேன். அந்த லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் கேட்டாங்க, என்னங்க நீங்க வந்து 26 வருஷமா ஏசி ரூம்ல உட்காந்து ஒரு 150-200 பேரை வச்சு தொழில் பண்ணிட்டு இவ்வளோ பணத்தை பார்த்துட்டு இப்போ வந்து அங்க போய் விவசாயம் பண்ணி கலர் கருத்து என்ன போய் மம்முட்டி பிடிச்சிட்டு வேலை செய்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எல்லா வேலையும் செய்யறேன், எல்லா வேலையும் செய்யறேன். தண்ணி அடிக்கிறதுல இருந்து களை எடுக்கிறதுல இருந்து பாத்தி கட்டுறதுல இருந்து
நாற்று நடுறதுலேருந்து அத்தனை வேலைகளையும் பண்ணுறேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து வாழ்க்கைங்கிறது வந்து நமக்கு ஒரு படிப்பு, படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது வந்து விதவிதமாக அமையிறதுங்கிறது வந்து வரம். எனக்கு அந்த வரத்தை இறைவன் கொடுத்துருக்கார். என்னுடைய வாழ்க்கை வந்து கண்ணதாசன் சொல்வார், அதாவது பூஜ்யத்தில் இருந்து கொண்டு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறவன் அவனே இறைவன் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் சொல்வார். அதுபோல் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு சீட்லேருந்து ஆரம்பித்த ஒரு லைஃபு, நிறைய போராட்டங்கள், நிறைய அவமானங்கள், நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல நிலைக்கு வந்து அங்கேருந்து திரும்ப நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் பார்த்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்குறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். சொல்ல முடியும், சொல்கிறது எல்லாரையும் எல்லாராலையும் செய்ய முடியாது. எனக்கு அது செய்கிறதுக்கான மனப்பக்குவமும் அதற்கான வசதிகளையும் அதற்கான ஒரு சூழ்நிலையையும் வந்து என்னுடைய குடும்பமும் சரி, இயற்கையும் சரி, இறைவனும் சரி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் வந்து என் வீட்டில் சமைக்கிறது என் தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வர காய்கறிகளை தான் சமைக்கிறேன். அதில் வந்து நேற்று கூட என் பையனோட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த காய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, பூச்சி மருந்து போடாமல் உரம் போடாமல் அந்த காய்கறி எவ்வளோ அருமையாக இருக்குங்கிறது வந்து அப்போ நாம் எங்கேயோ தொலைச்சிட்டு எதையோ தேடிட்டு இருக்கிறோம். நமக்கு எது தேவைன்னு நமக்கு தெரியணும், எங்கே போகணுங்கிறது நமக்கு தெரியணும். நடுவில் நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். பிரச்சனை வரலன்னா, ஏன்னா ஹார்ட் பீட்டே பார்த்தீங்கன்னா மேலே கீழே இறங்குற வரைக்கும் தான் ஹார்ட் இயங்கும், இல்லைன்னா போயிடும். ஆக வந்து இது இல்லாமல் இது வந்து ஒன்று ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான். ஆக அது இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. ஒரு முதலாளிக்கு நல்ல தூக்கம் வருமா, இல்ல ஒரு தொழிலாளியா இருந்தா நல்ல தூக்கம் வருமா? இன்னைக்கு ரெண்டு பேருக்குமே வராது. என்னுடைய பதில் வந்து ரெண்டு பேருக்குமே வராது. ஏன்னா முதலாளி வந்து நாளைக்கு என்ன பிரச்சனைன்னு யோசிச்சுக்கிட்டு இதுலயே தூக்கம் போயிடும். தொழிலாளிக்கு வந்து அவன் போய் இன்னைக்கு நாளைக்கு தண்ணி அடிக்கிறது காசு வேணுமே, இல்ல வந்து நாளைக்கு என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதுல பிரச்சனை இருக்கு. இல்ல தண்ணி அடிக்காதவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அவன் குடும்பத்தை வந்து அவன் சரியான ஆளா இருக்கிறான் அப்படின்னா அவனோட குடும்பத்தை அவன் நடத்துறதுலயே அவனுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அப்ப அதுக்கு அவனுக்கு தூக்கம் வராது. ஆக மொத்தத்துல இன்னைக்கு உலக அளவுல தூக்கத்தை தொலைத்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து 98% விழுக்காடுன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. அது எதுக்காக? தொழிலாளிக்கும் தூக்கம் வரல, தொழிலாளிக்கும் தூக்கம் வராது. ஆமா, வராது. அப்ப ஆக மொத்தம் ஏன் அந்த தொழில் நடத்துறோம்? அப்ப அங்க ஒரு புரிதல் வேணும். அப்ப தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் இடையில ஒரு புரிதல் வேணும். அந்த தொழிலுக்கும் சமூகத்துக்கும் இடையில ஒரு புரிதல் வேணும். அந்த சமூகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவுல ஒரு புரிதல் வேணும். இந்த புரிதலை எல்லாம் தொலைச்சிட்டு தான் நாம எங்கேயோ எதையோ ஒண்ணு இருட்டறையில போய் என்னமோ தேடிட்டு இருக்கிறோம். வெளிச்சம் எப்படி வரப்போகிறது என்று யாருக்கும் தெரியாது. இப்படியே போனோம்னா சமுதாயம் என்னதான் ஆகும்? அதாவது நீங்க இப்போ வரலாறு என்ன சொல்லுது, ஒவ்வொரு சிவிலைசேஷனுமே வந்து ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கும், ஓஹோன்னு இருக்கும், அப்புறம் கீழே போகும், அப்புறம் திருப்பி இன்னொரு இடத்துல எங்கேயோ ஒன்று ஆரம்பிக்கும். அப்படித்தானே போய்கிட்டு இருக்குது. அப்போ வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு சைக்கிள், ஒரு சர்க்கிள் தானே. அதனாலதான் எங்க பள்ளிக்கூடத்துல கூட சைக்கிளை வச்சுதான் வந்து நாலேஜ் சைக்கிள் ஸ்டார்ட்ஸ் ஏறணும். அதனால சைக்கிள் வச்சதுனாலதான் யாரும் உருள புல இருக்கு. அது சைக்கிள் மட்டும்தான் வந்து இப்ப நீங்க ஸ்கூட்ரு மற்றதெல்லாம் அடுத்தடுத்த அப்கிரேடேஷன். சைக்கிள் வந்து நீங்களா ட்ரை பண்ணி, நீங்களா ஓட்ட கத்து, நீங்களா கீழே உளுந்து ஏறி, இது வந்து ஒரு சைக்கிள் கத்துக்கிறதுங்கிறது வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். நம்ம கிட்ட இன்டர்னலா நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அதனால அந்த சைக்கிள் தான் வந்து லைஃபும். அதனால எப்படியோ வாழ்ந்தவங்களும் கிடையாது, எப்படியோ தாழ்ந்தவங்களும் கிடையாது. இந்த மகளிர் தினத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பெண்கள் வீட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு வந்து இன்னைக்கு சம உரிமை வேணும், எனக்கு வந்து ரைட்ஸ் வேணும் அப்படின்னு எல்லாம் போராடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், பெண்கள் மனநலத்தோடு இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை படைக்கவே முடியாது. ஏன்னா பாரதிதாசன் சொல்லுவார், ஆண்கள் படிக்கிறாங்களோ இல்லையோ பெண் கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்வார். ஆக ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு படிச்சிருந்தா அந்த குடும்பமே வந்து விளக்கெரியும் அப்படின்றது தான் வந்து நிறைய நமக்கு வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள். அதாவது பெண் விடுதலை அப்படின்னு எல்லாம் ஆரம்பித்த காலங்களில், ஆக இன்னைக்கு அந்த கிடைச்ச சுதந்திரத்தை கல்வியை வச்சு நீங்கள் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழறதுக்கு யோசிங்க. ஏன்னா நான் வந்து இந்த நகரத்தில் இப்போ நான் பார்க்குறேன், இந்த பெண் சுதந்திரம், பெண்களுக்கு காசு கிடைக்குது, இதெல்லாம் வச்சு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாதையில் அவங்க போயிட்டு இருக்காங்கங்கிறது வந்து அது ஒரு நல்ல ஒரு சமூகத்திற்கான ஒரு விடியலாம் எனக்கு தெரியல. ஆக பெண்கள், பெண் விடுதலை, பெண் சுதந்திரம், பெண் உரிமை எல்லாமே வேணும். ஆனால்
அது வந்து நம்மளுடைய குடும்பத்தையும் நம்மளுடைய மனசையும் எங்கேயும் கெடுக்காத அளவுல இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து.